श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। रुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वाद्गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीं गत्वा मनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकबाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महते। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवान्नुवाच कामक्रोधवियुक्तानां यतीनां यतचेतसाम् अभितो ब्रह्मनिर्वाणं वर्तते विदितात्मनां। स्पर्शान् कृत्वा बहिर्बाह्यान् चक्षुश्चैवान्तरे ब्रुवोः प्राणापानौ समौ कृत्वा नासाभ्यन्तरजारिणौ यतेन्द्रियमनोबुद्धिः मुनिर्मोक्षपरायणः विगतेच्छाभयक्रोधः यः सदा मुक्त एव सः। भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति। इति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सन्न्यासयोगो नाम पञ्चमोऽध्यायः। कामक्रोधवियुक्तानां यतीनां यतचेतसाम् अभितः ब्रह्मनिर्वाणं वर्तते विदित आत्मनाम्। यतीनाम् சந்நியாசினாம் அப்படின்னு பாஷ்யம் இல்லை. ஒன் ஹூ மேக்ஸ் எஃபர்ட் எதையா எதச்சேதசாம் சம்யத அந்தக்கரணானாம். யார் வந்து தன்னுடைய அந்தக்கரணத்தை சம்யதமா வச்சிருக்காரோ அப்படிப்பட்ட யதிகளுக்கு பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே, மோக்ஷா வர்த்ததே. அந்த யதச்சேத்தசாம பத்தி தான் இப்போ வந்து அடுத்த அத்தியாயம் முழுக்க பேச போற. அடுத்த அத்தியாயம் தியான யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது, ஆத்ம சம்யம யோகம், அபியாச யோகம், இப்படி பல பெயர்னால சொல்லப்படுறது இந்த ஆறாவது அத்தியாயம். அதுல தியான பிரதானமா தான் பேசுற. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகத்திலேயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ற, ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான். அதனால அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல அதுக்கு ஒரு மாதிரி ப்ரெல்யூடு மாதிரி அதை கொண்டு வர, கிராமக்ரோத வியுக்தானாம் யாருக்கு காமம் குரோதம், காமம் குரோதம் தான் முக்கியமான எதிரின்னு சொன்னாரோ இல்லையோ, இது ரெண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய யதி யதச்சேதசாம் சம்யத அந்தக்கரணானாம். இங்க அபிதஹான்றது உபயதா அப்படின்னு எடுத்துக்கிறார் பாஷ்யகாரர். ஜீவதாம் மிருதானாம் இருக்கும் பொழுதும் சரி போனதுக்கப்பும் திரும்பி வராத நிலை,
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திரும்பி வர்றதுன்னா திரும்பி வர்றதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் தேவைப்படுறது. யார் திரும்பி வரா? திரும்பி வர்றதுக்கு ஒரு ஜீவன் ஒன்று இருக்கும் பொழுதுதான் திரும்பி வர்றது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். ஞானியின் ஜீவனா இருக்கும் பொழுதே ஒருத்த ஞானி ஆயிட்டாங்கிற போது அந்த ஜீவத்துவம் வந்து ஃபால்சிஃபை ஆயிடுறது. ஜீவத்துவம் ஃபால்சிஃபை ஆயிடுதுன்ன பொழுதே அங்க திரும்பி வர்றதுக்குன்றதுக்கான ஒரு பர்சனே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்கும் பொழுதும் சரி போனதுக்கு அப்புறமும் மோட்சம்தான், திரும்பி வர்றதுக்கான ஒரு அவகாசமே அங்க இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு பாஷ்யக்காரர். அதனால யதி அப்படிங்கிறது முமுக்ஷுவை சொல்றது. பொதுவா யத்தின்னு சொல்லும் பொழுது முமுக்ஷு எடுத்துக்கலாம், ஞானின்னு எடுத்துக்கலாம். யத சேத்தசாம் சம்யத அந்தக்கரணம்னு சொல்றதுனால அவிதஹா பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே, மோக்ஷா வர்த்ததே விதித்தாத்மனாம் விதித்தா ஜாத்தா ஆத்மா ஏஷாந்தே விதித்தாத்மான தேஷாம் விதித்தாத்மனாம் சம்யக் தரிசினாம் இத்தியர்த்தா. அதனால ஞானத்தை அடைந்தவர்களுக்கு விதித்த ஆத்மா அப்படின்னு பேர். யாரால் ஆத்மா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதோ அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம், மோட்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம், ஜீவன் முக்தா அப்படின்னு. அந்த நிஷ்ட இல்லைன்னா அது விதேக முக்தின்னு சொல்றோம். ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து அந்த ஞானத்துல ஓனிங் அப் இல்லை அப்படின்னா நிஷ்ட இல்லை அப்படிங்கிற பொழுது அது விதேக முக்தி. அவன் ஆத்ம ஞானம் அடைஞ்ச போதே கர்த்திருவ போக்திருவ தியாகம் ஆயிடுறது, ஜீவத்துவம் தியாகம் ஆயிடுத்து. இருந்தாலும் வாசனையினால அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப திருப்பி அந்த ஜீவனுடைய காரியத்தை பண்ணிட்டு வரான். ஐடென்டிபிகேஷனோட ஜீவத்துவத்தினுடைய ஐடென்டிபிகேஷன் பாதித அனுவிருத்தின்னு சொல்றோம் இல்லையோ, பாதித அனுவிருத்தி இருக்கு. பாதித அனுவிருத்தினால பண்ணிட்டு வரான். ஆனா வந்து நிஷ்ட வந்து எப்பவுமே ஆத்ம நிஷ்டனா இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் சொல்றோம். நம்ம ஒன்னுத்த விதேக முக்தினும் இன்னொன்னுத்த ஜீவன் முக்தி அப்படின்னு ரெண்டாக சொல்றது, அவ்வளவுதானே ஒழிய. மற்றபடி ஞானம் அடைஞ்சாச்சு அப்படின்ன பொழுதே அவனுக்கு வந்து புனராவிருத்தி இல்லை அப்படிங்கிறது ஆயிடுறது. காமக்ரோதம்தான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுறது? வெறும் ஞானம் மட்டும் போறாதா? காமக்ரோதத்தை பத்தி ரிமூவ் பண்ணணுங்கிறது வந்து ஏன்னா ஒரு லெவல் ஆஃப் எமோஷனல் மெச்சூரிட்டி இருந்தாதான் இந்த ஞானம் வரும். நம்ம பார்த்தோம் சித்த சுத்தி சித்த நைஷ்கரியம், இந்த சித்த சுத்திக்கு தான் நம்ம கர்மயோகத்தை சொல்றாரு பகவான் முழுக்க. ஏன்னா சித்த சுத்தினா என்ன? ராகத்வேஷம் காமக்ரோதம் போகிறது தான் சித்த சுத்தி. ராகத்வேஷம் காமக்ரோதம் போயாச்சு ஆனாலும் புத்தி வந்து ஸ்திரமா இல்லை அப்படின்னா அப்படி இந்த ஞானத்தை ஒருத்தனுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கர்மயோகம் பண்ணிகிட்டே வரோம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ராகத்வேஷம் போயிடுது, காமக்ரோதம் இல்லாமல் ஓரளவு குறைஞ்சி போயிடுது. ஆனால் புத்தியில் வந்து அந்த ஸ்திரத்தன்மை இல்லை. ஏஜ் ஆகிட்டதுனால என்னால் சிரவணம் பண்ண முடியல, சிரவணம் பண்ணி அந்த விஷயத்தை கிரகிச்சிக்க முடியலன்னா மைண்ட் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. எங்க இருந்தாலும் அது வயசானதுனால மட்டும் இல்லை, எங்க இருக்கும் பொழுதும் அது பாசிபிள், வயசான பிறமும் பாசிபிள், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால வந்து சித்த சுத்தி மட்டும் போதறது இல்லை, சித்த நிச்சல நைச்சல்யம்னு சொல்றது. சலனம் இல்லாத ஒரு சித்தம் சலமா தானே இருக்கு. மனோ துர்நிகிரகம் சலம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ பகவான். ஓடிண்டே இருக்கு. அப்போ ஓடிண்டே இருக்கிற புத்தியை நிறுத்த வேண்டி இருக்கிறது, ஃபோக்கஸ்டா வச்சுக்க வேண்டி இருக்கு. அதுக்கு சித்த சுத்தி மட்டும் போறாது, சித்த நைஷ்சல்யம் தேவைப்படுறது. அந்த சித்த நைஷ்சல்யம் தேவைப்படுறதுக்கு தான் புத்தியை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு டுவர்ட்ஸ் ஒரு சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். அதை தான் தியானம்னு சொல்றோம். அந்த தியான விஷயத்தை தான் இப்ப பேச போறாரு பகவான். சரி, இந்த நம்ம அபிதகா பத்தி பேசிட்டு இருக்கோமே, உபயதகா ரெண்டு விதமாகவும், அதாவது வந்து ஜீவனா இருக்கும் பொழுதும்
போனதுக்கு அப்புறமும் மோக்ஷந்தான், டூ ஃபோல்டு மோக்ஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? இவ்வளவு தூரம் திரும்பி வராம இருக்கிறதுக்கு தான் மோட்சம் மோட்சம்னு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜீவத்துவமே பாலிசிவே ஆயிடுது. அதை தவிர ஒரு ஞானிக்கு வந்து லௌகிக விவகாரமே ஒரு மூவி மாதிரி தானே, ஒரு டிராமால. நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஒரு பணக்காரன் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் அந்த ரோல் பிளே வந்து அந்த பர்சனை அஃபெக்ட் பண்றது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் பணக்காரன் அப்படின்றது. அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஆற ஒருத்தனுக்கு வந்து உலகத்துல நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே ஒரு மூவி பாக்குற மாதிரி தான். அப்படிங்கிற பொழுது ஜென்மால இருக்கோம், திருப்பி பறக்க போறோம், பறக்க போறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் டசன்ட் மேட்டர் ஞானிங்கிற பட்சத்துல. பட் இன் எனி கேஸ் புனராவர்த்தி இல்லைன்னு இங்க பகவான் சொல்லிடுறாரு. அது ஒண்ணு, அது காரணமும் இருக்கு, நம்ம அதுதான் பார்த்துட்டோம். ஏன்னா வியக்தி நியூக்ளியஸ் அந்த பர்சன் இண்டிவிஜுவல் அந்த ஜீவன் அப்படிங்கிறத சுத்தி தான் கர்மா. அந்த கர்மா பிராரப்த சஞ்சித ஆகாமிய கர்மா மாடல் எடுத்துக்கும் பொழுதும் கூட இந்த பர்சனே இல்லை ஃபால்சிஃபை ஆயாச்சுன்னதுக்கு அப்புறம் எந்த கர்மானாலும் அந்த பர்சன் திரும்பி வந்து ஜென்மா எடுக்க போறாங்கிற கேள்வி வந்துடுது. ரெண்டாவது, ஒரு ஜீவன் வந்து போய் தான் அடுத்த ஜென்மாவை எடுத்தாகணுங்கிற பொழுது அந்த ஜீவன் ஏற்கனவே தான் பிரம்மஸ்வரூபந்தான்ற ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிரவிற்த்தி இருக்கும் அந்த அந்த ஆத்மாவுக்கு வந்து இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு? ஒன்றும் இருக்க போறதில்ல. அதனால சொஸ்வரூப சொஸ்வரூபத்தினுடைய ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம், அவபோதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மோட்சத்தை அடையக்கூடியதாகிய ஒரு சொரூபம் திருப்பி ஜென்மம் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல பகவான் வந்து அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே அப்படின்னு சொல்றார். உபயதா பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் விதிதா ஜ்ஞாதா ஆத்மா ஏஷாந்தே விதிதாத்மானஹா தேஷாம் விதிதாத்மனாம் சம்யக் தர்ஷினாம் இத்யர்த்தா. சம்யக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம் சத்யோ முக்திஹி உக்தா கர்மயோகஸ்ச ஈஸ்வரார்ப்பித சர்வபாவேன ஈஸ்வரே பிரம்மணி ஆதாய கிரியமானஹா சத்வசுத்தி ஞான பிராப்தி சர்வகர்ம சந்நியாச கிரமேண மோக்ஷாய இதி பகவான் பதே பதே அப்ரவீத் வக்ஷதி ச. அத இதானிம் தியானயோகம் சம்யக் தரிசனஸ்ய அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷாமி இதி தஸ்ய சூத்ரஸ்தானியான் ஸ்லோகான் உபதிஷதி ஸ்ம. இது கொஞ்சம் பார்த்தோம் போன கிளாஸ்லேயே. அந்தரங்கம்னு சொல்றார் தியான யோகத்தை. பகிரங்கமா இருக்கக்கூடியது கர்மயோகம். அதே பகிரங்க உபாசனை, பகிரங்க சாதனைன்னு பேரு. பகிரங்க சாதனைனா வெளி அங்கத்தினோட சாதனம் பண்றது. சாதனம் சாத்தியம் இல்லையா, சாதனம்ங்கிறது மீன்ஸ் ஒரு சாத்தியமான விஷயத்துக்காக. இங்க சாத்தியம் என்ன? சம்யக் தரிசனம் தான் நீ சாத்தியமான விஷயம். நீ எதை அடையணும் அப்படின்னு எத்தனை பண்றேன்னா சம்யக் தரிசனம், ஞானத்தை அடையணும். இந்த ஞானத்தை அடையணுங்கிறதுக்கு ரெண்டு விதமான சாதனை, அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை. பகிரங்கமான சாதனை தான் கர்மயோகம். ஏன்னா அங்க வந்து மனசு புத்தி தேகம் வாக்கு எல்லாம் சேர்ந்து தானே காரியத்தை பண்றது. கரெக்டான ஆட்டிடியூடோட, கரெக்டான ஈஸ்வரார்ப்பண புத்தியோட, தர்மத்தினுடைய அனுகூலமாக நம்ம காரியம் பண்ணும் பொழுது பலான பலாபிசந்தி இல்லாம பண்றது அப்படிங்கிறது எல்லாமே பகிரங்க சாதனை தான். அந்தரங்கம்ங்கிறது என்னன்னா புத்தி, புத்தி மனசு இதெல்லாம் தானே. அந்தகரணம்ங்கிறதா அந்தரங்கம். அதனால பண்ணக்கூடிய சாதனை எதுன்னா தியானம். அந்த தியானத்தை இங்க வந்து அந்தரங்க சாதனம்னு சொல்றார் பாஷிகார். அதுவுமே சகுண பிரம்ம விஷயம் நிதித்தியாசனம்னு ரெண்டா பிரியறது, நம்ம அதுக்கு வருவோம். அதனால இந்த இடத்துல பகவான் வந்து தியான யோகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார். அதை வந்து அடுத்த அத்தியாயத்துல ஃபுல்லா விஸ்தாரமா பேச போற. சம்யக் தரிசனசிய அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷாமி தி பின்னாடி சொல்ல போறேன் அடுத்த அத்தியாயத்துல அப்படிங்கிறதுக்கு இங்க சூத்திரஸ்தானியான் ஸ்லோகான் உபதிஷதி. அதையே சம்க்ஷேபமா ஸ்கிரிப்டிக்காக முதல்ல அதை வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்றார் அப்படின்னு சொல்றார் பாஷிகர். ஸ்பர்ஷான் கிருத்வா
बहिर बाह्यान चक्षुश्चैव अंतरे ब्रुवोः प्राणापानौ समौ कृत्वा नासाभ्यंतरचारिणौ। बहिः स्पर्शाने बाह्याने कृत्वा बाह्यान स्पर्शान बाह्यान बहिः कृत्वा चक्षुश्चैव अंतरे ब्रुवोः कृत्वा प्राणापानौ समौ कृत्वा नासाभ्यंतरचारिणौ समौ कृत्वा प्राणापानौ। अदन अर्थम என்ன சொல்ல வரார், ஸ்பர்ஷான் சப்தாதீன் ஸ்ரோத்ராதி த்வாரேன அந்தர்புத்தௌ பிரவேசிதஹ பாஹ்யானே பஹிஹி சப்தாதேஹ விஷயான் அன் அசிந்தயதஹ பாஹ்யாஹ பஹிரேவ கிருதாஹ பவந்தி। ஸ்பர்ஷான் ஸ்பிருஷ்யதே இது ஸ்பர்ஷாஹன் பாத்தமே, எது தீண்டப்படுறதோ இந்திரியங்கள்னால் எது ஸ்பர்ஷிக்கப்படுகிறதோ அதுக்கு ஸ்பர்ஷான்னு பேரு, சப்தாதி விஷயங்கள். உலக அனுபவத்தில் இருக்கிறது எல்லாமே ஸ்பர்ஷான் தான், ஏன்னா எல்லாமே சப்தம் ஸ்பர்ஷம் ரூபரசகந்தத்துக்குள்ள அடங்கி போயிட்டது. உலக அனுபவம்னா ஏதோ சப்தத்தை கேட்கறேன், ஏதோ அதுக்கப்புறம் அதை பத்திய கன்க்ளூஷன்ஸ் நான் உள்ள பண்ணிக்கிறேன், அது வேற விஷயம். பட் என்னுடைய உலக அனுபவங்கிறது என்ன, ஒரு சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ ரசமோ கந்தமோ தான் உலக அனுபவம். பின்னாடி வர்ற எமோஷன், அதை பத்திய கன்க்ளூஷன்ஸு, காரிய காரணம், இதெல்லாம் என் புத்தியில ஏற்படுறது தான். அதுக்கு ட்ரிகர் வெளியில இருக்குன்னா எந்த ரூபமா இருக்கு, சப்த ஸ்பர்ஷ ரூபமா தான் இருக்கு. அப்போ அந்த விஷயம் அதை வெளியில வைகின்ற, வெளியில தான் இருக்கு. ஸ்ரோத்ராதி துவாரேன அந்தர்புத்தௌ பிரவேசிதா, அந்த புத்தௌ பிரவேசிதா, வெளியில இருக்கிறது என்ன பண்றதுன்னா இந்த இந்திரியங்கள் வழியாக உள்ள வந்துடுறது. எங்க வந்துடுறது, புத்திக்குள்ள வருது. வெளியில அந்த செவர் இருக்கு, அது என் கண்ணு வழியா உள்ள வந்துடுது. உள்ள வந்துடுதுன்னா என்ன, என் மைண்ட் வந்து அதுல அதை பத்திய வெறும் இந்திரியம் வந்து வெறும் டேட்டாவை எடுத்துன்னு வருது, அவ்வளவுதான். பட் அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாத்துறது புத்தி, அப்புறம் அதில் போய் ஆசக்தி வச்சுக்கிறது புத்தி. ஒன்ஸ் உள்ள வந்ததை திருப்பி திருப்பி வேற ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கு புத்தி, ரிகலெக்ஷன். அப்போ இந்த தியானத்தை பத்தி இங்க பேசுறாரு பகவான். தியானம் பண்ணும்பொழுது என்ன முதல் ஸ்டெப் என்னடான்னா, இந்த வெளி விஷயங்களை முதல்ல வெளியில வச்சிடும், அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். நீ அதுல இருந்து ஓடணும்னால அது வெளியில தானே இருக்கு, அது அங்க இருக்கட்டும், அப்போதைக்கு இருக்கட்டும். சித்தனாய் ஜஸ்ட் லீவ் தம் தேர், அவ்வளவுதான். நம்ம வந்து அதுல இருந்து புஷ் பண்ணி வெளியில வரோம், அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறோம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா ப்ராப்ளம்ல இருந்து ஓடணும்னு நினைச்சோம்னா திருப்பி அது நம்மளதான் வந்து திருப்பி இன்னும் ஜாஸ்தி ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிச்சிக்கிறது. அதுதான் தியானம் பண்ணும்போது குரங்க நினைக்காத அப்படின்னா குரங்க நினைப்பு தான் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, வெளியில இருக்கிற விஷயம்பா, அது வெளியில இருக்கட்டும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த தேகத்துக்கு இந்த இந்திரியங்களுக்கு வெளியில இருக்கிற விஷயம் தானே, இந்திரியங்கள் அதை உள்ள எடுத்துன்னு வருது. நீ புத்தி அதுல வைக்கிறதுனால தானே அதுல ஃபோக்கஸ் இருக்கு. அதனால பாஹ்யான் ஸ்ரோத்ராதி துவாரேன அந்த புத்தௌ பிரவேசிதா சப்தாதயா விஷயாக. உலக அனுபவம்ன்றது சப்தஸ்பர்ஷம் ரூபரசகந்தம்ன்ற கூடியதாகிய இந்த இந்திரிய விஷயங்கள் உன் புத்திக்குள்ள வர்றதே தான் அச்சிந்தையதா, அதை திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணிட்டு இருக்காது. அட்லீஸ்ட் இந்த தியானம் பண்ற டயத்துல அதுல சிந்தை வைக்காம பகிரேவ கிருத்தாக பாக்கியாக பவந்தி, நீ வந்து சிந்தனை பண்ணாம இருந்தாலே அது வெளியில இருக்கு வைக்கப்படுறது ஆயிடுறது அப்படிங்கிற. அச்சிந்தையதா பாக்கியாக பகிரேவ கிருதா பவந்தி, வெளி விஷயங்கள் வெளியில இருக்குன்னா என்ன அர்த்தம், நீ அது கண்ணு வந்து அதை எடுத்துன்னு வந்தாலும் நீ அதுல சிந்தனை இல்லாம அப்படியே விட்டுட்டேன்னா அது அங்க இருந்து இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதை பத்திய சிந்தனை நம்ம பண்ணும் பொழுதுதான் என்ன ஆயிடுறது, அது நமக்குள்ள வந்துடுதுன்னு அர்த்தம். அதனால அது வெளியில தான் இருக்கு,
அதை எப்படி வெளியில வைக்கிறது, நீ அதை பத்தி சிந்தனை பண்ணாத அப்படின்னு சொல்ற இந்த தியான காலத்துல. சரி, அடுத்த லைன்ல என்ன சொல்றார், சக்ஷுஸ் செய்வ அந்தரே புருவோஹோ, கண்ணை வந்து ஐலிட்ஸுக்கு உள்ள வச்சுக்கோன்றாருன்னு அர்த்தம்னா கண்ணை மூடிக்கோ. தானேவம் பகிஹி கிருத்வா சக்ஷுச்சை வாந்தரே புருவோஹோ கிருத்வா அனுஷச்சதே இத்தி அனுஷச்சதே. கண்ணை மூடிக்கிறது ஜெனரலி பெட்டர், ஏன்னா கண்ணை திறந்துட்டு பண்ணலான்னாலும் டிஸ்டர்ப் பண்ற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. கண்ணை திறந்திருக்கும் போது வெளி விஷயங்கள் தான் மைண்ட்ல இருக்கும். நீ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னா கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் ஆரம்பத்துல அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக கண்ணை மூடின்னு இருக்கணும். அதனால ஐப்ரோஸ்க்கு நடுவில் வச்சுக்கணும்னா இப்படி பார்க்கணும்னு அர்த்தம் கிடையாது, ஒன்றரை கண்ணால அப்படி அர்த்தம் இல்லை. கண்ணை வந்து ஹைலைட்ஸ்க்கு உள்ள வச்சுக்கோ, கண்ணை மூடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. சக்ஷுஸ் செய்வ அந்தரே புருவோஹோ, அப்புறம் ஹைலைட்ஸை க்ளோஸ் பண்ணிடு. பிராணாபானவு சமௌ கிருத்வா நாசாபியந்தர ஜாரிணவு பிராணாபானவு சமௌ கிருத்வா, மூக்குக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கக்கூடியதாகிய பிராணன்னா வெளில வர்றது, அப்பான்னா உள்ள போகிறது. பிரீத்திங்கை நார்மலைஸ் பண்ணு, ரெண்டும் ஈவனாக்கு. பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலே பாடி ரெஸ்ட் ஆகும், ரிதமிக் ஆகும். ரிதமிக்காக பண்ணிட்டு ப்ராப்பராக இன்ஹேல், ப்ராப்பராக கான்ஷியஸாக ப்ராப்பர் இன்ஹலேஷன் ப்ராப்பர் எக்ஸலேஷன் பிரீத்தை கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பிரீத்திங் கொஞ்சம் கொஞ்சமாக குவைட் ஆகிறது. பிரீத்திங் குவைட் ஆச்சுன்னா பாடி ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் குவைட் ஆகும். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். முதல்ல மைண்ட்லேருந்து இந்த வெளியிலேருந்து இருக்கிற டிஸ்டர்பன்ஸை வெளியில் வச்சிருவோம், திங்ஸை வெளியில் வச்சிருவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அடுத்து கண்ணை முடிக்கோ, பிரீத்தை நார்மலைஸ் பண்ணிக்கோங்கிற பெஸ்ட்டு, பேசிக்கலி ரெஸ்ட் பண்ணுவோம், பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணு. அதனால யதேந்திரிய மனோபுத்தி போன ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ அதுதான் சொல்றாரு இங்க. அப்போ ஒன்ஸ் அதை பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தியானம் என்ன விதமான தியானமும் பண்ணலாம். நிதித்தியாசனமா இருந்தாலும் சரி, சகுண பிரம்ம விஷய தியானமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல இதை பண்ணுன்னு சொல்றார். யதேந்திரிய மனோபுத்தி இதில்தான் வருது. அங்க வந்து எத சேத்தசாம் சொன்னார் இல்லையா, சேத்தசாம்னர் இந்த யதேந்திரிய மனோபுத்தி முனிர் மோக்ஷபராயணா விகதேச்சா பயக்ரோதா எஸ் சதா முக்த ஏவசாம். எத இந்திரிய மனோபுத்தி முனி மோக்ஷபராயணா, மோக்ஷமே பர அயனம் யாருக்கோ அவன் மோக்ஷபராயணான்பர். அயனம்னா எண்டு, எங்க போய் சேரணுமோ அதுக்கு அயனம், த பிளேஸ் டு கோ. பர அயனம்னா அல்டிமேட் எண்டு. காசிக்கு போனோம், அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல போற வழியில பூரி லக்னௌ எல்லாம் போயிட்டு போறேன்னா பர அயனம் எங்க, காசி. அந்த மாதிரி மோட்சம்தான் பர அயனம். நான் இப்ப கர்மயோகம் பண்றேன், எதுக்கு பண்றேன், மோட்சத்துக்காக பண்றேன். சிரவணம் பண்றேன், எதுக்கு பண்றேன், மோட்சத்துக்காக பண்றேன் அப்படிங்கிறதுனால மோட்சம் வந்து பர அயனம்னு ஆயிடுறது. முனிஹி மோக்ஷபராயணா, யாருக்கு மோட்சமானது பர அயனமோ, யார் அதுக்காக சிரவண மனநங்கள் பண்ணிட்டு இருக்கானோ, மனநசீலாத் முனிஹி. அப்போ மோக்ஷத்துக்காக தான் இந்த இந்திரிய மனோபுத்திய நியமம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, யதேந்திரிய மனோபுத்தி. ஏன்னா இப்ப என்னாச்சு, இந்திரியத்தை கண்ட்ரோல், நம்ம தியானம் பண்ணும்பொழுது என்ன பண்றோம், முதல்ல இந்திரியங்களை அடக்கிறோம். எப்படி அடக்கிறோம், வெளி விஷயங்களை வெளியில வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன். வெளி விஷயங்களை வெளியில வச்சிருக்கேன்னா கண்ணை மூடிட்டு இந்திரியங்களை அந்த க்ஷணத்துல நம்ம வந்து மாஸ்டர் பண்றோம். மனசு அதுவும் ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி மனசை செலுத்துறதுனால மனசும் நியமம் ஆகிறது, புத்தியும் ஒரு நியமத்துக்கு வர்றதுங்கிறதுனால எத இந்திரிய மனோபுத்தி, அதனால முனிஹி அப்படின்னு பேர்.
எதுக்காக பண்றான், மோக்ஷ பராயணா, வெறும் மைண்ட் கண்ட்ரோல்காக இல்ல ஏதாவது அஷ்டமகா சித்திக்காக, அந்த மாதிரிலாம் இல்ல. மோக்ஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட பண்றதுனால மோக்ஷ பராயணா. முக்த ஏவ சகான்னு சொல்லிட்டார். விகத இச்சா பய குரோதா யா சதா முக்த ஏவ சகா. அப்ப இச்சை பயம் குரோதம், பயங்கரோ இச்சா பய குரோதா மூணுத்து சொல்றாரு இங்க. ஏற்கனவே காமக்ரோதான்னு சொன்னார் இல்லையோ, அதனால காமம்ன்றது இச்சா, குரோதமும் இருக்கு. இங்க பயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றார் இந்த இடத்துல. ஏன்னா ஞானம் அடைகிறவன் இல்ல கர்மயோகத்தினால ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சவன் இருக்கானே, அவன் ராகத்வேஷத்திலிருந்து ஆபாததமா விடுபடுறான். விகத இச்சா பயக்ரோதா, பயமும் போயிடுறது. ஏன்னா எமோஷனலி ஒரு மெச்சூரிட்டி வந்துடுறதுனால ஈவந்தோ அப்பப்போ ஏதோ ஒரு கோபமோ பயமோ தானா வெளியெடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்பெல்லில் வராம அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுடுறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கர்ம யோகியா இருக்கும் பொழுது ஒரு ஞான நிஷ்டன் பிரம்மஜானின்ற பொழுது இந்த மாதிரி இச்சாபய குரோதங்கள்லாம் வரத்துக்கான அவகாசம் இல்லை. அதனால எப்படி இருந்தாலும் இது இல்லாம ஒருத்தன் இருக்கான்னாலே முக்த ஏவசகா. முக்திங்கிறது என்ன? ஃப்ரீடம் தானே, லிபரேஷன். ஞானத்தினால கம்ப்ளீட்டா ஜீவத்துவம் போய் கர்த்திருத்துவம் போறதுங்கிறது தான் உண்மையான லிபரேஷன். இல்ல ஒரு கர்மயோகியாக இருந்தா இன்னும் ஞானம் அடையலன்னா கூட இச்சாபய குரோதங்கள் இல்லாம போயிடுறது, அவனுக்கு அது ஸ்பெல்லில் வர்றது இல்லை, ஃப்ரீயா இருக்கான் அப்படிங்கிறதுமே ஒரு விதமான முக்தி தான். அப்படிங்கிறதுனால இங்க வந்து விகதேச்சா பயக்ரோதா எஸ் சதா முக்தேவ சகா யதேந்திரிய மனோபுத்தி யதானி சம்யதானி இந்திரியாணி மனோபுத்திஷ்ச யஸ்ய சகா. யாருனுடைய மனசு புத்தி இந்திரியங்கள் முதலானவை வசமாக இருக்கிறதோ, சம்யதானி சகா யத இந்திரிய மனோபுத்தி மனநாத் முனிஹி சந்நியாசி மோக்ஷபராயணா ஏவம் தேக சம்ஸ்தான மோக்ஷ பராயண மோக்ஷே ஏவ பரம் அயனம் பராகதி எஸ்ய சஹா. யாருக்கு வந்து பரகதியானது மோக்ஷமாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் ச மோக்ஷ பராயணா முனிர் பவேத். அவன்னா முனி. விகத இச்சா பயக்ரோதா இச்சாச்ச பயம் ச குரோதச்ச இச்சா பயக்ரோதா தே விகதாக யஸ்மாத் சஹா விகதேச்சா பயக்ரோதா. யாருக்கிட்ட இருந்து ஆசை பயம் குரோதம் முதலானவை நீங்கிவிட்டதோ அப்படிப்பட்டவன் ச ஏவம் வர்த்ததே சதா சந்நியாசி முக்தா ஏவ சஹா ந தஸ்ய மோக்ஷா அந்யஹா கர்த்தவ்யா அஸ்தி. அதனால எப்பவுமே முக்தந்தான், ஏற்கனவே முக்தந்தான், புதுசா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவனுக்குன்னு சொல்லிடுற. ஏவம் சமாஹித சித்தேன கிம் விஜ்ஞேயம் இது உச்சதே. கடைசி ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயத்துல இந்த மாதிரி சமாஹித சித்தனா இருக்கக்கூடியவன் தியானம் பண்றவன் எதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. ஜீவேஸ்வர ஐக்கியத்தை தான் இங்க திருப்பி சொல்றாரு பகவான். என்னடா தெரிஞ்சுக்கிறான் போக்தாரம், போக்தா கர்த்தா போக்தா கர்த்தா போக்தான்னு பார்த்துட்டே இருந்தோமே, போக்தா யாரு? ஜீவன் தான் போக்தா அப்படின்னு இவ்வளவு நாளா ஜீவன் தான் போக்தா, ஜீவன் தான் கர்த்தா, ஜீவன் தான் போக்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்க பகவான் சொல்றார் போக்தாரம். யார் போக்தாரம்? சர்வலோக மகேஸ்வரம் மாம் ஞாத்வா. சர்வலோகத்துக்கு மகா ஈஸ்வரனாகிய போக்தாவாகிய என்னை தெரிந்து கொள்வதனால்,
அப்படின்னு சொல்றார். சர்வலோக மகேஸ்வரம், ஈஸ்வரஹா அப்படிங்கிறது லௌகிகமானோ ஈஸ்வராக சொல்லலாம். ராமணேஸ்வரன் இந்த மாதிரி பிரபுவே ஈஸ்வரா, லைக் லேண்ட் லார்டு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். மகா ஈஸ்வரா, மகத்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுலே பெரிய ஈஸ்வரன் அர்த்தம். சர்வேஸ்வரனா பரமேஸ்வரனை வந்து இங்க வந்து மகேஸ்வரம், யார் மகேஸ்வரம், மாம், நான் தாண்டா அந்த ஈஸ்வரன், என்ன பண்றேன், போக்தாரம், எல்லாத்தையும் போகம் பண்றேன், என்ன போகம், யஜ்ஞ தபசாம், யஜ்ஞம் தபசு, இதனால் ஆகிய வரக்கூடிய பலன்கள்லாம் எங்க போய் சேர்றதுன்னா ஈஸ்வரன் ஆகிய எங்கிட்ட சேர்றது, நான் தான் அதனுடைய போக்தா. சுகிருதம் சர்வபூதானாம், சுகிருத்துனா நண்பன், அதாவது நண்பனோட ஜாஸ்தி, மித்திரன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன், நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அவத்தன்ட்ட போய் கேட்டு அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னா அவன் மித்திரன். ஆனா நம்ம யாருன்னே தெரியாம இருந்தாலும் நல்லதுன்னு பண்ணிட்டு போறான் அவத்தன்னா அவனை சுகிருத்து அப்படின்னு சொல்றது. சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா பூதங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடியவனாகிய நான் ஞாத்வா என்னை தெரிந்து கொண்டு சாந்தி மிருச்சதி, சாந்தினா மோக்ஷம்னு அர்த்தம், சம்சார நிவர்த்தி தான் சாந்தி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மற்ற சாந்திலாம் வந்துட்டு போயிடுறது, அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி. இங்க சாந்தின்னு சாஸ்திரமா பகவான் சொல்றது வந்து மோட்சத்தை தான் சாந்தின்னு சொல்றாரு. அங்கதான் வந்து அலை ஃபுல்லா ஓயறது. யதா கச்சதி சாகரம்னு அந்த சாகரத்தை போய் அடைஞ்ச உடனே என்ன ஆயிடுறது, எல்லா அலையும் ஓஞ்சி போயிடுறதோ இல்லையோ. அப்படி ராகத்வேஷம் காமக்ரோதம் பயம் இதெல்லாம் எங்க எப்போ வந்து ஒடுங்கிறதுன்னா மோட்சம் வந்தவொடனே ஒடுங்கிறது, அதுதான் சாந்தின்னு சொல்றது. அந்த சாந்தி எப்பட அடையிற, ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டா அடையிற. அப்ப நான் தானே போக்தா, நீ எப்படி போக்தாவான ஈஸ்வரனா இருந்துட்டு, கர்த்தாவும் நான் தான் போக்தாவும் நான் தாங்கிறார். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவி பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம், அதனால நீ யோகம் பண்ணாலும் சரி, ஆசனமா பண்ணாலும் சரி, தபசு பண்ணாலும் சரி, யஜ்ஞம் பண்ணாலும் சரி, இதெல்லாம் எங்க போய் சேர்றது, இதனுடைய பலன்னா ஈஸ்வரனை வந்து தான் சேர்றது. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யோகாசனமே முதல்லலாம் ஒவ்வொரு ஆசனமும் அந்த பர்டிகுலர் அதிஷ்டான தேவத்துக்காக பண்ணக்கூடியதுதான். அந்த அதிஷ்டான தேவத்தை எந்த அங்கத்துல இருக்கோ அந்த அந்த ஆசனம் பண்ணும் பொழுது அந்த அதிஷ்டான தேவத்தைய மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த அதிஷ்டான தேவத்துக்காக அந்த ஆசனம் வந்து ஆகுதி ஆகிறது. யோகாலயே அப்படிதான். அதனால போக்தா யார், அங்க அங்கேயும் அதிஷ்டான தேவதையா இருக்கிறதும் பரமாத்மா தான். ஏன்னா எல்லா யஜ்ஞ யஜ்ஞ பலனை யாரு கொடுக்கறா, பரமேஸ்வரன்ட்டேன்னா யஜ்ஞ பலன் வருது. யஜ்ஞத்தினுடைய ஆகுதி யார போய் சேர்றது, ஈஸ்வரனை தானே சேர்றது. தேவதைய உத்தேசம் பண்ணி பண்ணாலும் தேவதைங்கிறது ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் தானே, ஒரு ஆஸ்பெக்ட். ஈஸ்வரனை வந்து அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டா பார்க்கும் பொழுது அந்த தேவதை அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவதா உத்தேசமா நான் பண்ணக்கூடிய யஜ்யமானது கூட அந்த யஜ்ய ஆகுதி வந்து ஈஸ்வரனை தான் போய் சேர்றது. அதனாலதான் மகேஸ்வரஹான்னு சொல்லிட்டாரு இங்க. ஈஸ்வரன்றது சாதா ஈஸ்வரன், மகான் ஈஸ்வரா, மகத்து ஈஸ்வரன், எல்லா லோகத்திற்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன்றதுனால மகேஸ்வரா. அப்ப எல்லா லோகத்துக்கும்
மகேஸ்வரன்ற பொழுது கர்த்தாவும் அதே ஈஸ்வரன்தான், போக்தாவும் எல்லா கர்மாவினுடைய பலத்திற்குரிய போக்தாவாக இருக்கிறதும் இந்த ஈஸ்வரன் தான். ஈஸ்வரத்தோன்றதே மித்யாதான், அது வேற. அதனாலதான் நம்ம இந்த சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது வெறும் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்ன்னு இப்ப இந்த மாடர்ன் வேதாந்தா மாதிரி பார்க்க கூடாது. அப்போ இந்த சிருஷ்டியெல்லாம் எப்படி சொல்றது? சிருஷ்டியினுடைய இந்த சக்கரத்தை அதனுடைய லெவல்ல எக்ஸ்பிளைன் எப்படி பண்ண முடியும்? இது தனி கான்சியஸ்னஸ் தனின்னு பிரிச்சோம்னா அப்போ கம்ப்ளீட்னஸ் இல்லை. நம்ம சாஸ்திரம் அப்படியே அதை சொல்லலை. ஆதாரமா பார்த்தா எல்லாம் கான்சியஸ்னஸ் தான். ஈஸ்வரனுடைய சுரூபம் அதே சேத்தனம்தான், ஜீவனுடையதும் சேத்தனம்தான். அதனால ஜீவேஸ்வர ஐக்கியம், சேத்தன வஸ்து அப்படிங்கிறதுனால ரெண்டு ஒண்ணுங்கிறது ஒரு லெவல், பரமார்த்த லெவல். விவகாரமா பார்க்கும்பொழுது சர்வாந்தர்யாமி, சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, இதெல்லாமுமே இந்த லெவல்ல நம்ம ஒத்துக்கிறோம். ஈஸ்வரன் அப்படிங்கறத ஈஸ்வரனோட ரிலேட் பண்ணாம வேதாந்த ஞானம் வரவே முடியாது. ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி, ஈஸ்வரன்றது வியாபாரிக சத்தியம்தான் அது. அதனால நம்ம அத்தியந்த அசத்து, ஈஸ்வரன் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்ல. இங்க பாஷ்யம் பார்ப்போம். பாஷ்யத்துல நாராயணம்னு சொல்றார் பகவான் வந்து, மாம் அப்படின்னு சொல்ற இடத்துல பாஷ்யக்காரர் நாராயணம் ஞாத்வா, நாராயணன் எப்படி சொல்றாருன்னா, சர்வபூதானாம் சர்வ பிராணினாம் பிரத்யுபகார நிரபேட்சதையா உபகாரினம் சர்வபூதானாம் ஹிருதயேஷம் சர்வ கர்ம பல அத்தியக்ஷம் சர்வ பிரத்ய சாட்சினம். அதனால அத்வைத்தியும் ஆச்சாரியாலும் வந்து ஏதோ வந்து ஈஸ்வரனை ஒத்துக்காதவர், பக்தி முதலானவைகள்லாம் பின்னாடி வந்து வந்திருந்த சைதன்ய மகாபிரபு ராமானுஜர் இவாள்லாம் கொண்டு வந்ததுதான் இந்த விதமான பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து முழுமையா நம்ம ஒத்துக்க முடியாதுல. வேற விதமான, அதாவது வந்து ஈஸ்வரனை வந்து ஒரு லிமிட்டட் பர்சனா பார்த்து பக்தி பண்றது அப்படிங்கிறது கூட, அதாவது ஒரு அவதாரமாக எடுத்துக்கொண்டு நீ உபாசனை பண்ணலான்றதுமே ஆச்சாரியால் ஒத்துன்ற விஷயம் தானே. பகவான் அவதாரவாதம் முழுக்க ஆச்சாரியால் வந்து அப்படிதான் எடுத்துன்னு போற. எல்லாம் வேற வேற லெவல். நீ அவதாரமா பார்த்து உபாசனை பண்றதுங்கிறது ஒரு லெவல். ஈஸ்வரன் சர்வவியாபி விராட்டு, சர்வாந்தர்யாமி சர்வசாட்சி அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய ஃபுல் ரெக்கக்னிஷன், அது வேற விதமான பக்தி. அப்புறம் அனன்ய பக்தி, ஞானீது ஆத்மைவ மேமதம், அந்த இடத்துல சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, ஞானத்தையே சரணம் அடை அப்படிங்கிற பொழுது அது ஒரு விதமான பக்தி. தானே சர்வம், ஈஸ்வரன் நான்ற ஒரு வியக்தியே இல்லை, அதுவும் ஒரு விதமான, அது ஞானம்னாலும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா அது பக்திக்கு சமம், பக்தியோட உயர்வு தானே அது. ஏன்னா தன்னுடைய அகங்காரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறான். அதனால பக்தி லட்சணம் பார்க்கும்பொழுது ஆச்சாரியால் சொல்ற விஷயத்தை விட ஒன்றும் பெருசா பக்தி லட்சணம் வெறும்னு வந்து பஜனை பண்றதுனால அதுவும் ஒரு ஒரு லெவல்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நம்மளுமே. ஆச்சாரியால் எழுதாத ஸ்லோகங்கள் கிடையாது, அதுல எத்தனை உண்மையாவா எழுதினாரோ அதுக்கு பின்னாடி வர்றவா எழுதினாலும் நமக்கு தெரியாது. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் முதலானவை வந்து ஆச்சாரியால் பண்ணாங்கிறதுக்கு ஓரளவு அக்செப்டன்ஸ் இருக்கு. பட் மத்ததுல எதெல்லாம் அவர் பண்ணது எதது மத்தவா பண்ணான்றது இருந்தாலும், ஜெனரலி நம்ம அட்ரிபியூஷன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சாதாரண நாமரூபத்தோட இல்லை அவதார பூத்தமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை கூட ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த லெவல் பக்தியும் பண்ணார்ன்றதும் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல கிளியராகவே சொல்ற, சர்வபூதானாம் சர்வ பிராணினாம் பிரத்யுபகார நிரபேட்சதையா உபகாரினம். ஈஸ்வரன் எப்படின்னா, நீ என்ன உபகாரம் பண்ற, சுகிருதம்ங்கு அர்த்தம் சொல்றார் அவர், நீ என்ன உனக்கு திருப்பி பண்ண போற அப்படிங்கறத பத்திலாம் கிடையாது. பிரத்யுபகார நிரபேட்சதையா, உங்ககிட்ட இருந்து என்ன உபகாரம் வரப்போறது அப்படிங்கறதெல்லாம் ஈஸ்வரன் யோசிக்கிறது இல்ல. உனக்கு என்ன உபகாரம் தேவையோ அவர் பண்ணிட்டு போறாரு, அவ்வளவுதான். நீ இப்ப பிரார்த்தனை பண்ற, எனக்கு இதை குடுன்னு கேக்குற, கொடுக்குறாரு, அவ்வளவுதான் ஈஸ்வரன். அதுக்கு நீ என்ன திருப்பி பண்ணிட போற அப்படிங்கறது வந்து அங்க கன்சிடரேஷனே கிடையாது.
பிரத்யுபகார நிரபேட்சத்தை இது வந்து சாதாரணமாக பார்க்கும்பொழுது அப்படி, இல்லை பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அன்லிமிட்டெட் கிரேஸ் தான் பிரம்மம் ஈஸ்வரன். ஸோ அந்த கிரேஸை நம்ம எவ்வளோ டேப் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு அவைலபிள் அந்த கிரேஸ், ஆல்வேஸ் அவைலபிள். நம்ம அதில் கனெக்ட் பண்ணோம்னா தானாக வர்றது. அதனால் அங்கே பிரத்யுபகாரம்லாம் தேவை கிடையாது. நிரபேட்சதையா உபகாரினம், சர்வபூதானாம் ஹிருதயேஷம், எல்லா பூதங்களுக்கும் ஹிருதயேஷம்னா என்ன அர்த்தம், ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறது பிரம்மன் தான், ஈஸ்வரன் தான். அது மட்டும் இல்லாமல் சர்வகர்ம பல அத்தியக்ஷம், கர்மபலத்துக்கு வந்து அத்தியக்ஷனாக இருக்கிறது ஈஸ்வரன். ஏன்னா இந்த கர்மாக்கு இந்த பலன் அப்படின்ற கனெக்ஷன் ஒரு இன்டெலிஜென்ட் கனெக்ஷன் தானே. நீ இந்த கர்மாவை பண்ற அதனால உனக்கு இந்த பலன் வருது, அந்த காரிய காரணம் கனெக்ஷன் ஹேது ஹேத்துமத். எப்படி இருக்குன்னா ஈஸ்வரனாலதான் இருக்கு. நியதி நியதி ஸ்வரூபமா இருக்கிறதுனால சர்வகர்ம பல அத்தியக்ஷம்னு சொல்வார், சொல்ற சர்வ பிரத்யேய சாட்சியம், எல்லா பிரத்யேயத்துக்கும் சாட்சியா இருக்கிறது யாருன்னா மாம் நாராயணம், நரானாம் அயனம், எதை அடையணும், எந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னு வந்து மனுஷியாலாம் வந்து எத்தனம் பண்றாரோ அந்த மோட்சபதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபந்தான் நாராயணன். ஞாத்வா சாந்திம் சர்வசம்சார உபரதிம் ருச்சதி, சாந்தி சாந்தினா என்ன, சர்வசம்சார உபரதி. முதல் ரெண்டு லைன் விட்டமே, போக்தாரம் எதனுடைய போக்தா, யஜ்ஞானாம் தபசாம் ச கர்த்திரு ரூபேன தேவதா ரூபேன, எல்லா தேவதா ரூபமாக நீ அக்னி சோமன் வருணன் ஓமானன் இந்திரன் யாரா இருந்தாலும் தேவதையாக அங்க இருக்கிறது ஆகுதி வாங்கிக்கிறது நான் தாண்டா அப்படிங்கிற, சர்வலோக மகேஸ்வரம் சர்வேஷாம் லோகானாம் மகாந்தம் ஈஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் மகாந்தம் ஈஸ்வரஞ்ச. அப்படிப்பட்ட ஈஸ்வரனாகிய என்ன ஞாத்வா நீ சாந்தி மிருச்சதி, நீ பண்றேன் நீ பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்கிய, நீ ஒன்றும் பண்ணலைங்க, எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், பலனும் என்னதான் வந்து சேர்றது, இது நடுவில் நீ ஏதோ பண்றதாவும் நீ ஏதோ அனுபவிக்கிறதாவும் பார்த்துட்டு இருக்க, அது எல்லாமே ஃபால்ஸுங்கிறார். அதனால உண்மையான கர்த்தாவும் நான் தான் போக்தாவும் நான் தான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கும் பொழுது உனக்கு மோட்சம் ஏற்படுறது. சாந்தி மிருச்சதி சுகிருத்து அப்படிங்கிற பொழுது தனக்குன்னு ஒண்ணு தேவை, ரிட்டர்ன் தேவைன்றதெல்லாம் பார்க்காம யார் ஒருத்தன் வந்து அகைத்துக்கமாக பண்றானோ அவனுக்கு சுகிருத்துன்னு பேர், ஸ்னேகம். ஏன்னா அந்த கிரேஸ் ஈஸ்வரனுடைய கிரேஸ் வந்து இருந்துட்டே இருக்கு எல்லா விஷயத்தையும், அது வந்து ஆத்மானுடைய கிரேஸ் சப்போர்ட் பண்றது. தப்பா இருந்தாலும் சரி, இக்னரன்ஸ் வேணுன்றியா ரைட்டு, பணம் வேணுன்றியா ரைட்டு, இல்லை எனக்கு சம்சாரம் இன்னும் ஜாஸ்தியா வேணுங்கிறதையா ரைட்டு, அது கொடுத்துட்டே இருக்கிறது. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் பிரம்மவஸ்துவானது இது எதுக்குமே அப்போஸ்ட் கிடையாது, நீ எதை கேட்கறையோ அதை கொடுக்கறது. இது ஸ்ரீ மகாபாரதே சதசாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் வையாசக்கியாம் பீஷ்ம பர்வணி. மகாபாரதமாகிய 100,000 ஸ்லோகங்களோடு கூடியதாகிய சம்ஹிதையில் வியாசரால் எழுதப்பட்டதாகிய மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்கின்ற உபனிஷத்தினுடைய சாரமாகிய இந்த கிரந்தம் கிரந்தத்தில் பிரம்ம வித்யை யோகசாஸ்திரம் முதலியவற்றை கூறக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாகிய உபநிஷத்தில் சந்நியாச யோகம் எனப்படக்கூடியதாகிய 5வது அத்தியாயம் உறுதியடைகிறது. ஓம் தத்சது. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்ய
श्रीमच्छंकर भगवतः कृतौ श्री भगवद्गीता भाष्ये प्रकृति गर्भो नाम पंचमोध्यायः ஆச்சாரியாளுக்கு வேற பேர் பிரகிருதி கர்ப்பகா அப்படின்னு கொடுத்துருக்காரு. சன்னியாச யோகம்னு சொன்னாலும் இவர் இங்க வந்து பிரகிருதி கர்ப்போ நாம பஞ்சமோத்யாயா, ஈஸ்வரனுடைய சுரூபத்தை சொன்னதுனால பிரகிருதி கர்ப்பகா. ஓம் தத் சது அதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஓம்ன்ற பொழுது ஓம்ன்றது பிரம்ம அபிதானம். ஓம் தத் சது பிரம்மத்துக்கான பெயர். ஓம் அப்படின்ற ஒரு அத்தியானத்தினால பிரம்மன்ற அபிதேயம் அறியப்படுறது. ஏற்கனவே சொன்னோம் எல்லா வஸ்து சமூகத்துக்கும் பத சமூகம்தான் பெயர். வாசாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியவ சத்தியம். உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் அதனுடைய நாமத்தினால சொல்லப்படக்கூடியவை. அத்தனை நாமங்களும் அகாரத்திலிருந்து மகாரம் உள்ள இருக்கக்கூடிய சப்தங்களுக்குள்ள அடங்கிறது. அதனால ஓம்காரம்ன்றது சர்வாத்மா சர்வாந்தர்யாமி சர்வவியாபி சர்வம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஓம். அதனால ஓம்ங்கிறது அபிதானம், பிரம்மன்றது அபிதேயம். ஓம் தத் சதே, ஓம் அப்படின்றதாகிய பிரம்மம்தான் ததேவ சத்தியம், அதுதான் சத்து. அதனாலதான் ஓம் அப்படிங்கிறது தான் பிரம்ம. ஓம் சிவாய நமஹா, ஓம் மகேஸ்வராய நமஹான்னு நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது ஓம் முக்கியம். வெறும் சிவாய நமஹா இல்ல, ஓம் சிவாய், ஓம் ஆகிய பிரம்மம் சிவமாக இருக்கிறது நமஸ்காரம். ஓம்ன்ற பிரம்ம வஸ்து மகேஸ்வராய நமஹா அப்படிதான். ஓம் இல்லாம அந்த மந்த் நாமா வந்து கம்ப்ளீட் இல்லை. மற்றதெல்லாம் குணம். ஓம்ன்றதுதான் நிர்குண வஸ்து. அந்த நிர்குண வஸ்துவோட குணத்தை சேர்த்து நம்ம அஷ்டோத்திரம் பண்றோம், சஹஸ்ரநாமம் பண்றோம். ஓம்ங்கிற பிரம்மத்துக்கு தான் சொல்றோம், குணத்தினால சொல்றோம். அதனால ஓம் தத் சதி. வேற மத்த எதுவும் சத்தியம் கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். கர்மா சத்தியம் கிடையாது, கர்ம பலன் சத்தியம் கிடையாது, கர்ம பல போக்தா சத்தியம் கிடையாது, தேவதா சத்தியம் கிடையாது, உலகம் சத்தியம் கிடையாது, தேகம் சத்தியம் கிடையாது, மனசு சத்தியம் கிடையாது. எதிரா சத்தியம்னா பிரம்மந்தான் சத்தியம். இது எல்லாமே பிரம்மம். ஆனா இது எது ஒன்றும் தனிப்பட்ட முறையில பிரம்மம் கிடையாது. பிரம்ம இதெல்லாம் ஆனா பிரம்மந்தான். அப்படி எப்படி அந்த ஓங்காரமாகிய பிரம்ம வஸ்துதான் சத்தியம். நீங்கனால ஓம் தத் சத்து ஜெகத்காரம் அதுதான் சத்தியம்னா இப்ப மற்றதெல்லாம் என்ன மித்யா. மற்றதெல்லாம் மித்யான்றது பொழுது பிரம்மத்தினுடைய இது எல்லாத்துக்கும் காரணத்துவம் இருக்கே, ஜெகத்காரணம் பிரம்மன்னு சொல்றமே, காரணத்துவமும் மித்யாதான். காரியம் மித்யான்ற பொழுது காரணத்துவம் மித்யாவதானே இருந்தாங்க. பானமித்யை அப்படின்னு சொன்னா களிமண் வந்து பானையினுடைய காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணத்துவமும் களிமண்ணை பொறுத்துல இருக்கக்கூடிய காரணத்துவம் மித்தியதான். என்ன பான மித்திய எடுத்த. அதனால ஜெகன் மித்தியான்னு சொல்லும் பொழுது ஜெகத்காரணத்துவம் வந்து பிரம்மத்துல மித்திய தான். அதனாலதான் மாயா அப்படின்னு சொல்றோம். சிருஷ்டி காரணத்தை மாயா, யா மா சா மாயா, எது இல்லையோ அதுதான் மாயை. சதசத்யாம் அனிர்வச்சனியம் சொல்ற மொழியோ மித்யா. சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டேட்டஸோட இருக்கு. அதனால இந்த மாயா மித்யா அப்படின்னு சொல்ற. அப்படியாக அஞ்சாவது அத்தியாயத்தை முடிக்கிறார். ஆறாவது இத தியான யோகம், ஆத்ம சம்யம யோகம், அபியாச யோகம் எல்லாம் சொல்லப்படுறதுன்னு சொன்னேன் நான் ஏற்கனவே. இதுல தியானத்தை பத்தி விஸ்தாரமா பேசுறாரு பகவான். அந்தரங்கம் சொன்னாரோ இல்லையோ, கர்மா இது வரைக்கும் கர்ம யோகத்தை சொல்லிட்டு வந்தார், அது பகிரங்கமான சாதனைகள். இது அந்தரங்க சாதனை. தியானம் எப்படி பண்றது? ஏன்னா சித்த நைச்சல்யம் தேவை. சித்தமானது புத்தியானது ஏகாகிர சித்தம் இருந்தாதான் ஞானத்தை அடைய முடியும். ராகத்வேஷம் போனா மட்டும் போராது,
மைண்டினால இந்த ஞானத்தை கிரகிக்க முடியணும் அப்படிங்கிறதுனால சித்த நைஷ்சல்யம் தேவை. சித்த நைஷ்சல்யம் தேவைன்னா அதுக்கு சித்தத்தை அதுக்கு ட்ரெயின் புத்தியை ட்ரெயின் பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால தியான யோகத்தை சொல்றார் பகவான். ஸ்ரீ பகவான் உவாச்ச. अनाश्रित कर्म फलम कार्यं कर्म करोति यः स सन्यासी च योगी च न निराग्निर् न निरग्निर्न चाक्रियः. अनाश्रितः कर्मफलम् अनाश्रितः यः कार्यं कर्म करोति सः सन्यासी च योगी च न நிரக்னிஹி நச்ச அக்ரியா. யாரு கர்ம பலத்தை ஆசிரியிக்காமல் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடையே காரியத்தை பண்றானோ அவனேதான் சன்னியாசி, அவனேதான் யோகி. வெறும்னா வந்து அக்னி காரியத்தை விட்டுட்டு காவி வஸ்திரத்தை போட்டு உட்காந்துட்டதுனால அவன் வந்து சன்னியாசி யோகி ஆயிட முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பகவான். இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன வருது, ஆப்வியஸ்லி பகவான் சந்நியாசத்தை ஒத்துண்டாரா இல்லையா? யாவஜீவம் ஸ்ருதி இருக்கு, இருக்கிற வரைக்கும் கர்மா பண்ணிதான் ஆகணும்னு இருக்கு. இங்க பகவானும் வந்து இப்படி சொல்லிட்டார், கர்ம யோகம்தான் சந்நியாசம், கர்மா விடுறது சந்நியாசம் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி வர்றதுங்கிறதுனால இந்த இடத்துல பாஷ்யகாரர் ஒரு இன்ட்ரடக்டரி பாஷ்யம் கொண்டு வந்து ஒரு பூர்வபக்ஷ சித்தாந்தம் பண்ற. நேச்சுரலி இதுல வந்து பகவானுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தையும் தனியா பார்க்க முடியாது. இதே அத்தியாயத்திலேயே அந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்மகாரணமுச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யவ சமஹ்காரணமுச்சதேன்னு பின்னாடி சொல்ல வர, இன்னும் ரெண்டு ஸ்லோகத்துக்கு அப்புறமே சொல்ல வர. அப்போ அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல எந்த கான்டெக்ஸ்ட்ல எதை சொல்லிட்டு வரார் அப்படிங்கறதெல்லாம் வச்சு நம்ம அர்த்த நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு. இது வெறும் ஸ்தோத்திரம் பண்றாரா கர்மயோகத்தை, இல்ல பகவான் இதேதான் வந்து அவருடைய சந்நியாசம் கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால சிம்பிளா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொண்டு வர்றார். சொல்றார் பாஷ்யகாரர், அதீத அனந்தராத்தியாயாந்தே தியான யோகசிய சம்யக் தரிசனம் பிரதி அந்தரங்கசிய சூத்திரபூதாக ஸ்லோகாக ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி இத்தியாதயாக உபதிஷ்டாக தேஷாம் விருத்திஸ்தானியாக அயம் ஷஷ்டோத்தியாயாக ஆரம்பியதே. ஆறாவது அத்தியாயம் எதை பத்தி சொல்ல வருது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றார். அதீதானந்தர அத்தியாயாந்தே, ஏற்கனவே போனதாகிய அஞ்சாவது அத்தியாயம் முடிகிற இடத்துல தியான யோகசிய சமயக் தரிசனம் பிரதி அந்தரங்கசிய சூத்திரபூதாக, அதனால சம்யக் தரிசனமாகிய ஞானத்திற்கு பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம்னு ரெண்டு சாதனம் இருக்கு. பகிரங்க சாதனமானது கர்மயோகம், அந்தரங்க சாதனமானது தியானம். அந்த தியானத்தை பத்திய விஷயத்த சூத்திரமாக சம்க்ஷேபமாக ஸ்லோகாக ரெண்டு ஸ்லோகங்கள் சொன்னார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி அதுலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஸ்லோகம், இது ரெண்டுத்தையும் சம்க்ஷேபமா தியானத்தை சொன்னார். உபதிஷ்டாக தேஷாம் விருத்திஸ்தானியா அயம் சஷ்டோத்தியாயா, அதை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றது. விருத்திஸ்தானியம்னா அதை டீலினியேட் பண்றது, இன்னும் எலாபரேட் பண்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. தத்ர தியான யோகசிய பகிரங்கம் கர்மா இதி யாவத் தியான யோக ஆரோகண அசமர்த்தா தாவத் கிரகஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவ்யம் கர்ம இத்யதா தத் ஸ்தௌதி. முதல் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் தானே பண்றார் பகவான். யார் ஒத்த வந்து அனாஸ்ரித கர்மபலம் காரியம் கர்ம கரோதி அவன்தான் சன்னியாசி, அவன்தான் யோகி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் பண்றார். எதை ஸ்தோத்திரம் பண்றார்? கர்த்தவியம் கர்ம, கர்மாவை செய்யணும் அப்படிங்கிறத ஸ்தோத்திரம் பண்றார். யார் கர்மாவை பண்ணணும்? தியான யோகசிய பகிரங்கம் கர்ம,
தியான யோகம்ன்றது அந்தரங்கம், உள்ள இருக்கக்கூடிய அங்க எல்லாமே மனசு புத்தினாலதான் வந்து நடக்கிறது. இப்போ நான் யாகம் பண்றேன், யஜ்யம் பண்றேன், ஆசனம் பண்றேன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? மனசங்கல்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல மைண்டில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த காரியம் பண்ணும் பொழுதும் மைண்ட் அதில் இன்வால்வ்டா தான் இருக்கு. ஆனா தியானத்துல மைண்ட் மட்டும்தான் இருக்கு. பகிரங்கங்கள், இந்திரியம், தேகம் இதெல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடறோன்றதுனால அதை அந்தரங்கம்னு சொல்றோம். பகிரங்கத்துல மைண்ட் எல்லாம் இன்வால்வ்டு, அந்தரங்கமும் இன்வால்வ்டு பகிரங்க விஷய கர்மால. அதனால தியான யோகசிய பகிரங்கம் கர்ம, பகிரங்கம் கர்ம இதி. அதனால முதல்ல வந்து பகிரங்கமான சாதனம் வந்து கர்மயோகம். அது வந்து யாவத் தியான ஆரோகண அசமர்த்தகா தாவது கிரகஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவியம். உனக்கு தியானம் பண்றதுக்கான பரிபக்குவம் ரெடினஸ் வர்ற வரைக்கும் கர்மயோகத்தை பண்ணிதான் ஆகணும். முதல்ல உன் ராகத்வேஷம் போய் உனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த அது மேக்சிமம் ராகத்வேஷம் டிஸ்டர்பன்ஸ் இருந்து இருக்கும்பொழுது மைண்டை மட்டும் எப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ணை மூடினாலே என்னோட கோபமும் ராகமும் தான் வரப்போறது. அதனால கொஞ்சம் கொஞ்ச நாள் வேணா பண்ண முடியுமே ஒழிய தியானம் தியான நிஷ்டையிலேயே இருக்க முடியுமான்னா? அப்போ பகிரங்கமானது வந்து அந்த கர்மயோகம் பண்ணி ராகத்வேஷம் போனதுக்கு அப்புறம்தான் புத்தியால வந்து தியானத்தை பண்ண முடியுங்கிறதுனால யாவது தியான யோக ஆரோகண அசமர்த்தகா, தியான யோகத்துல வந்து என்ன சொல்றது, ஆரோகணம்ன்றதுக்கு வந்து கெட்டிங் ஆன், லேச்சிங் ஆன் சொல்றோம். தியான யோகத்துல வந்து பிரவேசம் பண்றதுக்கு முதல்ல வந்து பகிரங்க சாதனம் பண்ணி ராகத்வேஷத்தை குறை அப்படிங்கிற அந்த அதிகாரம் வர்ற வரைக்கும் கிரகஸ்தேன, கிரகஸ்தன் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கர்த்தவியம் கர்ம. அதனால கர்மாவை பண்ணு. நீ இதை பண்ணாம அங்க போய் காவியை போட்டு உட்காந்துட்டேன்னா அக்னி காரியத்தையும் விட்டுட்டு அங்க போய் நீ எப்படி ராகத்வேஷத்தை ப்ராசஸ் பண்ண போற? ராகத்வேஷம் ப்ராசஸ் பண்றதுக்கு உனக்கு கர்மாங்கிற ஃபீல்டு தேவை. எப்படா உடலான்னா தியானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து கொடுத்தா அப்போ நீ அதை பர்சியூ பண்ணலாம். அதனாலதான் இங்க என்ன சொல்றார், தியான யோகசிய பகிரங்கம் கர்ம இதி யாவத் தியான யோக ஆரோகண அசமர்த்தகா தாவத் கிரகஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவியம் கர்ம இத்தியதா தஸ்தௌதி. யாருக்கு அந்த கர்மா பண்ற அதிகாரம், எந்த கர்மா பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கோ, கர்மா பண்றதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய கிரகஸ்தனானவன் என்ன பண்ணணும், தியான யோகம் ஏற்படக்கூடிய புத்தி வர்ற வரைக்கும் கர்மாவை தான் பண்ணணும். யாவஜீவம் இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும் யாவஜீவம் இல்லை, எப்ப வரைக்கும் உனக்கு தியான யோக புத்தி வருதோ அது வரைக்கும் பண்ணு. நனு கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம் யாவதா அனுஷ்டேயமேவ விஹிதம் கர்ம யாவத் ஜீவம். அங்க பூர்வபக்ஷி உள்ள வரா, நீ என்னப்பா தியான யோகம்க்கு புத்தி வர்ற வரைக்கும் கர்மாவை பண்ணுன்னு சொல்றாருன்னு சொல்றியே, ஆனா யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரத்தை பண்ணிதான் ஆகணும்ட்டு, அப்ப நீ எப்படி பார்டர் இதுக்கு பவுண்டரி செட் பண்ற? தியான யோக புத்தி வர்ற வரைக்கும் நீ இதை பண்ணுன்னு சொல்றியே. சீமாகரணம்னு சொல்றான், தியான யோக ஆரோகண சீமாகரணம், யூ ஆர் செட்டிங் த பவுண்டரி டோல்கேட்டு. இவன் வந்து தியான யோகத்துக்கு ரெடியா, ஓகே நவ் நீ கர்மா விட்டுட்டு தியான யோகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்றிய நீ, அந்த பவுண்டரி டோல்கேட்டை வந்து நீ எதை வச்சு செட் பண்ற? ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றது, யாவதா அனுஷ்டேயமேவ விஹிதம் கர்ம, எவ்வளவு நாள் இருக்கியோ அது உயிரோட இருக்கியோ அவ்வளவு நாள் நீ விஹித கர்மாவை பண்ணிதானே ஆகணும் யாவத் ஜீவம். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி சீமாகரணம் அர்த்தம் இல்லையே அப்படின்னு கேட்கறான்.
சொல்றார் பாஷிகாரர், நான் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே இது விசேஷனாத் ஆரூடஸ்ய ச சமே நைவ சம்பந்த கரணாத். பின்னாடி சொல்ல போறார் ஸ்லோகம். நம்ம ஸ்லோகத்தை பார்க்காம இந்த பாஷ்யம் பாக்குறதுனால இந்த ஸ்லோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுல என்ன சொல்றார் பகவான், யாரு வந்து தியானத்தை அடையணும், ஆரோடும் இச்சா ஆறு ருக்ஷுகு, தியானம் பண்ணக்கூடிய பக்குவத்தை அடையணும் அப்படிங்கிற இச்சை உடையவன் கர்மாவை பண்ணணும். தியான யோகத்துல ஏற்கனவே ஆரூடம் தியான யோகம்ன்ற குதிரையில ஏறி சவாரி பண்ணக்கூடியவன் அவனுக்கு என்னன்னா சமேவ சமேனையேவ சம்பந்த காரணா சம சமக்காரணம் உச்சதே, அவனுக்கு வந்து சந்நியாசம் வந்து காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. யாருக்கு தியானம் பண்ணக்கூடிய தியானத்திலே நிஷ்டையில இருக்கக்கூடிய புத்தி இருக்கோ அவன் சர்வகர்ம தியாகம் பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சு சொல்லி இருக்கிறதுனால இங்க வந்து தியானத்துக்கான பக்குவம் வர்ற வரைக்கும் தான் கர்மா பண்ண வேண்டி இருக்குங்கிறது சித்தமாறுதுன்னு இவர் சொல்றார். அவன் கேக்குறான், ஆறு ருக்ஷோஹோ ஆரூடச சம கர்மச்ச உபயம் கர்த்தவியத்வேன அபிப்ரேதம் சேத் சாத் ததா ஆறு ருக்ஷோஹோ ஆரூடஸ்ய சேதி சம கர்ம விஷயபேதேன விசேஷனம் விபாககரணம் இது பாஷ்யக்காரரே எக்ஸ்பிளைன் பண்ணிடுற. இந்த மாதிரி விபாககரணம் அனர்த்தமாயிடும், நீ வந்து ரெண்டுமே ஒத்தனே பண்ணணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துலன்னு இவர் சொல்றார். அதுக்கு அவன் சொல்றான், சில பேருக்கு வந்து தியானம் பண்ற புத்தி இருக்கும், சில பேருக்கு வந்து தியானம் பண்ற புத்தி இருக்காது கர்மா பண்ற புத்தி இருக்கும், கர்ம யோகம் பண்ற புத்தி இருக்கும், சில பேருக்கு கர்ம யோகமும் பண்ற புத்தி இருக்காது தியானமும் பண்ற புத்தி இருக்காது ஜென்ரலா கர்மட்டனா இருக்கிற புத்தி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பல விதமா இருக்கிறதுனால இந்த புத்தி இருக்கும் இதை பண்ணு அந்த புத்தி இருக்கும் அதை பண்ணுன்னு பிரிச்சு சொல்லியிருக்கலாமே, இது வெவ்வேறு ஆளுக்கு தான் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாம். நீ எப்படி வந்து ஒரே ஆள் வந்து கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம் தியானத்துக்கு உட்காரணும்னு எதை வச்சு சொல்றேன்னு கேள்வி. அதுக்கு பகவான் என்ன சொல்றார் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.